அன்பிற்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல வல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன்னுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். புதிய எதிர்பார்ப்புகள், புதிய வேண்டுதல்கள், புதிய இயக்கங்கள், சில வேளையில் மனதில் பயங்கள், திகில்கள், என்ன நடக்குமோ, எது நடக்குமோ என்று. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆகவே ஆண்டவர் கரம் பிடித்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உனக்கு தன் கரத்தை விடாதபடி ஆச்சரியமாய் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்துவதே ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை மகா பெரிதான நன்மைகள் வாழ்க்கையில் கிடைக்கலையே என்று மனம் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் பாரூக்கை பார்த்து சொன்னார், நீ பெரிய காரியங்களை நீ எண்ணுகிறாயோ, அப்படி அல்ல, இந்த அகோரமான காலங்களிலே உனக்கு ஜீவனை நான் கொடுத்திருப்பதே நான் உன்மேல் வைத்த தயவு என்று ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன் தந்து அற்புதமாய் நம்மை நடத்துகிறார். அதோடு கூட தன்னுடைய தயவையும் கட்டளையிடுவார். யோபு அப்படி தான் சொல்கிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர் ஆண்டவரே. இவை உனக்கு ஜீவனை கொடுத்து இதுவரை நடத்தின ஆண்டவர், இந்த ஆண்டு உடைய வாழ்க்கையிலே தேவ தயவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான நல்ல பாக்கியத்தை கிருபையினால் ஆண்டவர் உங்களுக்கு நல்கி தருவாராக. வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நன்மையின் கிரீடத்தை தருகிறாராம். பாதைகளில் நெய் என்ற செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கத்த தருகிறார் தேவன். நம்மோடு கூட இருக்கிறார். நீதியுள்ள உத்தரவை அருளுவார். தேவன் தன்னோடு கூட இருப்பதை நிரூபிக்க வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை கத்த செய்து காண்பிப்பார். நீங்கள் தைரியமா இருங்க, நீங்கள் தைரியமா. தேவனுடைய பயங்கரங்களை ஜனங்கள் காண்பார்கள். இந்த ஆண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை கத்த செய்து நீதி உள்ள உத்தரவை கத்த தருவார். அநீதி தலை தூக்கி அநீதி ஜெயம் பெற்று சிலருக்கு வேலை போய், சிலர் படிப்பை நிறுத்தி, சிலர் குடும்பமே பிரிந்து, சிலருடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை அடைந்து வாழ்க்கையில் இப்படி பல அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே தேவன் உனக்கு நீதி உள்ள உத்தரவை அருளி செய்வார் என்று வேதவசம். எதினாலே? அவர் செய்கிற பயங்கரமான காரியங்களினாலே. பயங்கரமான எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. சனகரிப் அவன் தூஷித்து தூற்றி திரிந்தான். தாறுமாறாய் அவன் பேசினான். ஐயோ, அவன் பேசின வார்த்தையை கேட்டு ஜனங்கள் அவர்கள் திகைத்து நின்றார்கள். என்ன செய்வதோ ஏது செய்வதோ என்று சொல்லி அவர்கள் திகைத்து நின்றார்கள். ஆனால் யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு பயங்கர காரியம் நடக்கும் என்று சொல்லி. எசேக்கியா தாங்க முடியாத வேதனையோடு அவன் எழுதின அந்த பொல்லாத வார்த்தைகள் நிறைந்த கடிதத்தை வைத்து கொண்டு தேவசமுத்திரம் போய் விழுந்தான். அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் ஒன்றும் பேசலை. ஆனால் கர்த்தர் வெளியே வந்து சொன்னார், நீ பொறுத்திருந்து பார். தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்தது? ஒரே இரவில் 185,000 பேர், நேற்று சொன்னாங்க உங்களுக்கு, 185,000 பேர் ஒரே தூதன் சங்கரித்து போட்டான். செத்த முகமாய் அவர்கள் திரும்பினார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, அவை தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய பயங்கரமான காரியங்களை, சில வேளைகளில் தேவனுடைய பயங்கரங்களை தேவன் விளங்கச் செய்கிறதினால்
நீதியுள்ள உத்தரவை, நீதியுள்ள பதிலை கர்த்தர் தருகிறார். ஐயோ, எனக்காய் யார் பேசுவா? என் நியாயத்தை யார் வெளியே சொல்ல முடியும்? என் நியாயத்தை யார் இடத்திலே நான் சொல்ல முடியும் என்றெல்லாம் நீங்கள் ஏங்கி தவிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நீ ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திர போய் விழுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திர நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அது எப்படி இருக்குமா? அது பயங்கரமாக இருக்கும். அது கேட்கிறவர்கள் நடுநடுங்கத்தக்கதாய் தேவன் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். யுத்தத்திலே ஜெயத்தையும் கர்த்தர் தருவார். ஆகவே கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவர் தேவனே கரம் பிடித்து நடத்தி, வசனம் சொல்கிறது, நானும் கர்த்தரிடம் கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே என் தேவனாலே நாங்கள் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருப்போம். அப்போ உங்களை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், ஐயோ தேவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய அற்புதத்தை, எவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி எதிராளிகள், சபையார், குடும்பத்தார், நண்பர்கள் எல்லோரும் பேசிக்கொள்ளும்படி வாழ்க்கையிலே தேவன் பலத்த 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 கிரிகளை கர்த்தர் செய்வார். அவை மனம் சோர்ந்து போகாதீங்க. அன்றைய சமூகத்தில், அன்றைய ஆலயத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் உடைய இருதயத்தை ஊட்டி விடுங்க. வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளினீர். சிறுவல் சிலை இவ்வளோ பயங்கரமாக ஒரு சம்பவம் நடக்கும்னு நினச்சி பார்க்கவில்லை. ரெண்டு பயங்கரங்களை கண்டார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஒன்று செங்கடல் பிளப்பதை கண்ணார கண்டார்கள். அதிலே அவர்கள் திகைத்து போய் பரவசம் அடைந்து உலர்ந்த தரைவழியாய் ஓடினார்கள். இரண்டு, அவர்கள் கனவுனு காணாத ஒரு சம்பவம் நடந்தது. துணிகரம் கொண்ட பார்வோன் அவனும் கடலுக்குள் இறங்கினான். கர்த்தருடைய ஜனங்கள் கரையேறின உடனே கடல் ஒன்றாய் இணைந்தது. ஆழத்திலே இருந்த சேனை வீரர்கள் முற்றிலுமாய் பார்வோனும் சேர்த்து பார்வோனையும் அவனுடைய சேனையும் கடலை அமிழ்த்து போட்டவரை துதியுங்கள். இந்த வேதவசனம் சொல்லுங்க, ஒன்றுமில்லாமல் அழிந்து போனார்கள். ஆகவே பிசாசு உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பொல்லாத துர்க்கிரியைகளையும் துர்ச்செயல்களையும் ஆண்டவர் அழித்து உங்களுடைய எதிராளிகளை தேவன் உங்களை சிநேகிதராய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை காண்கிற அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள். அநேகர் கத்தர்பட்சமாய் வந்து சேருவார்கள். நாரிப்போகுமே என்று தள் ஒதுங்கி நின்றவர்கள் கர்த்தர் செய்த பயங்கர கிரிகளை கண்டு நெருங்கி வந்தார்கள். லாஸ்தருவை கண்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உயிர்த்தெழுந்த லாஸ்தருடைய வாழ்க்கை பயங்கரங்களை விளங்கச் செய்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்து இந்த ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை தந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக என்று மனதார மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய தயவு உங்களோடு கூட உங்களை காப்பதாக. காட் பிளஸ்.